ஓகே இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எயிட் சம் பார்க்க போகிறோம்டா. இஃப் டி இஸ் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 32 and 60, ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் சாட்டிஸ்ஃபையிங் டி இஸ் ஈக்குவல் டு 32x + 60y. இப்போது 32க்கு 60க்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அடுத்தது எக்ஸ் அண்டு ஒய் கண்டுபிடிக்கிறோம். எப்போ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா டியோட கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 32x + 60y இருக்கும்போது. சரி, இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த யூக்ளிட் டிவிஷன்லேயுமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணி 32க்கு 60க்கும் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 60 is equal to எது லார்ஜஸ்ட் நம்பரோ அதை ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு வச்சுக்கோ இல்லையா. ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்துக்கோம். மல்டிபிள் பண்ணாக்கா 60ல் எத்தனை 32 இருக்குது, 132 இருக்குது, ரிமைனிங் 28. திரும்பவும் ரிமைனிங் 0 வர வரைக்கும் இந்த 28 இந்த 32 ஈக்குவலுக்கு இருந்தாலும் கொடுக்கணும். இந்த 28 எதை மல்டிபிள் பண்ணாக்கா 32க்குள்ளே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ ஒன் டைம் இருக்குது, ஒன் டைம் ப்ளஸ் 4, திரும்ப அதை எடுத்துக்கிறோம். இப்போ ரிமைனிங் பார்ட் என்ன வந்துருச்சு, 0 வந்துருச்சு. இப்போ வந்து என்னது, 4 is the HCF of 32 and 60. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டி கண்டுபிடிச்சாச்சு, அந்த கண்டிஷனை வச்சு எக்ஸையும் ஒய்யும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ டி இஸ் ஈக்குவல் டு 32x + 60y. டியோட வேல்யூ என்னம்மா 4, 32x + 60y. ஓகேவா, இப்போ பாருங்களேன் இங்கே 4 வரணும். ஸோ 4 நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா இங்கே கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு வரணும். ஸோ அப்போது 32லேருந்து 28 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும்டா, 4. 28 அந்த எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த டிவிஷன் லீமா தேற்றத்தை யூஸ் பண்ணணும் நம்ம. ஸோ 32 - 28 × 1 = இதை ஈக்குவலுக்கு இந்தான்றது அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க, 32x + 60y. அடுத்து திரும்பவும் 32 - இந்த 28 இருக்குல்லம்மா எப்படி இந்த இதுலேருந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ 60லேருந்து 32 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன ஆன்சர் கிடைக்கும், 28 சரிங்களா, ஈக்குவல் டு 32x + 60y. இப்போ பாருங்கள் 32 - உள்ளார கொடுங்க, -60 - 60 - -32 + 32 = 32x + 60y. இப்போ இங்கே ஒரு 32 இருக்காப்பா, இங்கே ஒரு 32 இருக்காடா. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாண்டா, அதை 32 × 2 அதாவது 64 வரும்டாமா. நீங்கள் இப்படி கூட ரைட் பண்ணிக்கலாம், 64 - 60 = 32x + 60y ரைட் பண்ணிக்கலாம். இந்த 64 நான் இந்த மெத்தடுக்கு மாற்றணும், 32x + 60y மாற்றணும். ஏன்னா இப்போ அந்த கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா அந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது 32க்கு பக்கத்தில் எதை போட்டால் 64 வருதுன்னு பார்க்கணும், 2 போட்டால் வரும். ஸோ அப்போ 32 × 2 = 64 - 60 = 32x + 60y. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பார்க்கணும். அப்போ 60 × -1 மாற்றலாமா, அப்போ x = 2 y = -1. இ சம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மா. ஸோ நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க, எப்படி எப்படி அந்த நம்பர்ஸை மாற்றுறோன்றதை புரிஞ்சுக்கோங்க, அதில் அந்த லீமா தேடத்தை எப்படி யூஸ் பண்ணுறோன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரியா. 2 times or 3 times இந்த வீடியோ நீங்கள் பார்க்க பார்க்க அது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 9th sum. ஏ பாசிட்டிவ் இன்டீஜர், ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் இருக்கடா, வென் டிவைடட் பை 88, எந்த நம்பரால் அதை டிவைட் பண்ணுறோம், 88. ஓகே, அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா வென் டிவைடட் பை 88 கிவ்ஸ் த ரிமைண்டர் 61. எவ்வளோ கொடுக்குது அப்படின்னாக்கா 61 ரிமைண்டர் கொடுக்குது. வாட் வில் பி த ரிமைண்டர் வென் த சேம் நம்பர் இஸ் டிவைடட் பை 11, அதாவது வாட் வில் பி த ரிமைண்டர், அந்த ரிமைண்டரை நம்ம 11 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், டிவைடட் பை 11, 11 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன், அந்த ஈக்குவலேஷன் லீமாவை நம்ம யூஸ் பண்ணணும். a = bq + r, ஆரோட வேல்யூ என்னம்மா 61, பியோட வேல்யூ என்னம்மா 88. இப்போது a = 88 × q + 61. இப்போ நான் q = 1 அப்ளை பண்ணுறேன்னா அப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னாக்கா 88 × 1 + 61 = 149 கிடைக்குது. இப்போ இது ஏவோட வேல்யூ. இப்போது இது நம்ம என்னால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா 11 டிவைட் பண்ணணும். எதில் இப்போ டிவைட் பண்ணணும், 11 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 149 எத்தனை 11 இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா
நீங்கள் வேணால் டிவைட் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. 1 11 சார் 11, ரிமைனிங் 33, ரிமைனிங் 6. அப்போ 11 × 13 + 6 கிடைக்குதாப்பா. ஸோ அப்போ ரிமைண்டர் பார்ட் என்ன வருது, ஆன்சரு 6. நம்மளை அந்த கொஸ்டின் தானே கேட்டிருக்காங்க, அதே நம்பரை 11 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வி கெட் ஆன்சர் 6. அடுத்தது 10th சம் பாருங்கள். ப்ரூவ் தட் 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோ ப்ரைம். அதாவது அந்த HCF ரெண்டு அடுத்தடுத்த நம்பர் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கோ ப்ரைம் என்ன அப்படி அதோட ஆன்சர்லாம் கிடைக்கும் அப்படின்னா கோ ப்ரைம். கோ ப்ரைம்னால் நம்ம 9th படிச்சிருக்கோம், அது கோ ப்ரைம் அப்படிங்கிறது 1 நம்பர் தான் கோ ப்ரைம் சொல்லுவோம். அது ஏன்னா அது ப்ரைம் நம்பரும் கிடையாது காம்போசிட் நம்பரும் கிடையாது. ஸோ 1 இஸ் என்னது கோ ப்ரைம், சரிங்களா. இப்போ 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிறோம், அதாவது எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 1 ரெண்டு நம்பர். இதுக்கு என்ன HCF கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 தான் HCF. அது ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லியிருக்கேன் பாருங்களேன். 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துருக்கேன், 2 3, அடுத்தடுத்த நம்பர் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்கணும், அதோட HCF என்ன வரும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 2 பாருங்கள், ஃபேக்டர்ஸ் போடுங்க 2 × 1. 3 பாருங்கள், ஃபேக்டர் பாருங்கள் 3 × 1. HCFனா என்னப்பா, ரெண்டுத்துலேயும் காமன் ஃபேக்டர் இருக்கணும். ஸோ அப்போ இதுலேயும் 1 இருக்குது, இதுலேயும் 1 இருக்குது, அப்போ 1 தான் அதோட HCF. 1 நான் என்னென்னு சொன்னேன், கோ ப்ரைம், காம்போசிட்டும் கிடையாது ப்ரைமும் கிடையாது, அதனால தான் அதுக்கு பேர் கோ ப்ரைம். 1 இஸ் த கோ ப்ரைம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, சரிங்களா. அடுத்தது இன்னொரு நம்பர் எக்ஸாம்பிள் பாருங்கள், 3 4, அடுத்தடுத்த நம்பர் எடுத்துக்கிறோம். 3 × 3 × 1, 4 × 2 2 ஆஃப் 4 4 1 ஆஃப் 4. இப்போ இதில் காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னாக்கா 1 தான், அப்போ கோ ப்ரைம் என்ன அப்படின்னாக்கா 1 தான்.